மீளாது சரீபை குதூகலமாக கொண்டாடுகிறார்களோ இவர்களெல்லாம் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களின் சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவர்கள் மரமண்டைகள் மீளாது சரீபை கொண்டாடக்கூடாது, நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை எடுத்தோதக்கூடாது என்று புலம்புகின்றார்களோ இவர்களெல்லாம் அந்த இபிலீசு ஷைத்தானுடைய அடிவருடிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாதை கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்களாக இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து இந்த வம்சத்தினர்கள் இபிலீசுடைய வாரிசுதார்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் பல பல ரூபங்களிலே பல பல கோலங்களிலே எப்படியெல்லாமோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாதை அவர்கள் சிறப்புக்குரிய அந்த தினத்தை கொண்டாடக்கூடாது என்று எத்தனிக்கே முயற்சி செய்ய அதற்கு மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதை மேலோங்க செய்து கொண்டுதான் இருக்கிறார். பட்டி தொட்டி நாடு தேசம் எல்லா இடத்திலேயும் இன்று இந்த மீலாது ஷரீஃபை கொண்டாட மக்கள் இல்லாமல் இல்லை. எங்கு பார்த்தாலும் உண்மையான விசுவாசிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள ஆசையும் ஆனந்தமும் உடையவர்கள். நிச்சயமாக அது ஒரு திருநாளாகத்தான், ஒரு திருநாளாக, ஒரு பொன்னான நாளாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுக்கு மீலாதை கொண்டாடி இருக்கிறார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே 100 ஒட்டகங்களை கொண்டு வருகிறார்கள். 100 ஒட்டகங்களை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருக்கரத்தாலேயே 63 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள், தங்களை கைப்படவே அறுக்கிறார்கள். மீதி உள்ளவைகளை அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அவர்கள் 100 பூர்த்தியாக்கி முடிக்கிறார்கள். இது ஃபிக்ஹுக்கு அந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்குகிறது. அப்ப இந்த இடத்திலே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்து அறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஜீவிய காலம் 63 வருஷங்கள் தான். அந்த நான் பிறந்ததிலிருந்தே எனக்கு சிறப்பு இருக்குகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்புகள் எல்லாம் வந்தது நுபுவத்திற்கு பின்னாலே தான் வந்தது என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு சிறப்பு இல்லை, நுபுவத்திற்கு பின்னாலே தான் அவர்களுக்கு எல்லா சிறப்பும் வந்தது, நபியாக ஆனது, அதற்கு முன்னாலே சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடியவருடைய தலையிலே தட்டுற மாதிரிதான் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகத்தை அறுத்திருக்கிறார்கள். அப்ப 40வது வயதிலே நுபுவத்து வந்திருந்தால் அவர்கள் எத்தனை ஒட்டகத்தை அறுத்திருக்க வேண்டும்? 13 ஒட்டகங்களைத்தான் அறுத்திருக்க வேண்டும். 23 ஒட்டகங்களைத்தான் அவர்கள் அறுத்திருக்க வேண்டும். இங்கே 63 ஒட்டகங்களை அறுத்ததில் இருந்தே நமக்கு தெரிய வருகிறது எனக்கு சிறப்பு எங்கே இருந்தே ஆரம்பிக்குகிறது, பிறப்பிலே இருந்தே எனக்கு சிறப்பு இருக்குகிறது என்பதை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். ஆகையினாலே தான் நம்ம மௌலூது ஷரீஃபிலையும் சொல்கிறோம், குல்லு சுரூரி பதா பி ஷஹரில் மௌலிதி ஷஹ்ருன் பதா ஃபீஹி ஜமாலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சந்தோஷங்களும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌலூதுடைய மாசத்தை கொண்டுதான் ஏற்படுகிறது, வெளியே வருகிறது. ஷஹ்ருன் பதா ஃபீஹி ஜமாலு முஹம்மதின், நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பேர் எழில் அழகு வெளியான மாதம்தான் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். இந்த மௌலூது ஷரீஃபிலே தான்
நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுபஹான மௌலூத் என்று சொல்லக்கூடிய மௌலூத் ஷரீஃபிலே தான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு, அவருடைய சிறப்பு எல்லாவற்றையும் அழகு வர தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இமா புஸ்ரி ரஹ்மல்லா அவர்களும் குருதா ஷரீஃபிலே சொன்னார்கள், அபான மௌலிதுஹு அந்தீமி உன்சுருஹி யாதீம முஹ்ததைன் மின்ஹு வ முஹ்ததமி. அபான மௌலிதுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிறப்பு இருக்கிறதே, அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய, அசலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சிறப்பு வெளியே தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தும் கீர்த்தியும் உயர்ந்த குலத்திலே, உயர்ந்த கோத்திரத்திலே, உயர்ந்த கிளையிலே, குறைசி குலத்திலே தான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியானார்கள். எல்லா கிளைகளிலேயும் மனித குலத்திலே உயர்ந்த குலமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயர்ந்த குலத்திலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது பிறப்பு வெளியானது. யாதீப முஹ்ததயின் மின்ஹு வ முஹ்ததமி, அவருடைய ஆரம்பமும் மனமானதுதான், அவர்களுடைய முடிவும் மனமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஹயாத்தி ஹைருன் வ மமாத்தி ஹைருன் என்று சொன்னார்கள். நான் ஜீவித்திருப்பதும், உங்களோடு இப்போது ஜீவித்திருப்பதும், உங்களை விட்டு நான் மறைந்து இருப்பதும் உங்களுக்கு சாகச் சிறந்ததுதான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் மனமானதுதான். அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதன்மையாக நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நூற முஹம்மதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தான். எல்லா படைப்புகளிலும் முதல் படைப்பாக இருக்கக்கூடியது அந்த நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய துவக்கமும் மனமானதாக இருக்கிறது, அவர்களுடைய முடிவும் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள், முத்திராங்கமானவர்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுவும் சிறப்புக்கு உரியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குருதா ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் அந்த குருதா ஷரீஃபுடைய வரலாறை பார்க்கக்கூடிய நேரத்திலேயும் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாகவே அந்த குருதா ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு உலகாதிய காரியங்களிலே, உலகத்தினுடைய இன்பங்களிலே அவர் சுகண்டியாக மன்னருடைய தர்பாரிலே அவை புலவராக வாழ்ந்து கொண்டிருந்து கடைசியிலே அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு மன்னரால், மன்னருடைய வைத்தியர்களினால் எவ்வளவோ சிகிச்சைகளும் எவ்வளவோ பரிகாரங்களும் செய்யப்பட்டும் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. வேற வழி இல்லாமல், வேறு போக்கு இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால்தான் நமக்கு ஷிஃபா, சுகம் கிடைக்கும் என்ற சிந்தனையால் உந்தப்பட்டு மனமுருகி நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த கசீதத்துல் குருதாவை தொகுக்கிறார்கள். இரவிலே படுத்து அதை தொகுத்து படித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கின்றார்கள். அப்ப இந்த குருதா இருக்குகிறதே இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் முதலிடம் வகிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அரபி கலாசாலைகளிலே இலக்கியத்திற்காகவும் இலக்கணத்திற்காகவும் கவியினுடைய நயத்திற்காகவும் போதிக்கப்பட்டு வருகிறது. அந்த குருதா ஷரீப் அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படைப்பு. அந்த படைப்பிலே தான் பூசரீம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு
ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும் என்ற ஒரு கவி படிக்கின்றார்கள். மனிதனுடைய அறிவுக்கு எட்டியது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பது